மோகன் ஜி சார், வெல்கம் டு தமிழ் சினிமா. ஹெச் ராஜா இதுவரை யாரையும் பாராட்டினதா நான் பார்த்ததில்லை. முதல் முறையா திரௌபதி படத்தை அவ்வளோ அற்புதமா பாராட்டியிருக்க. வணக்கம். திரௌபதி மோகன்ஜி சார், வெல்கம் தமிழ் சினிமா. உங்களை போல இயக்குனர்களை எதிர்பார்க்குது. திரௌபதி இப்போ தமிழ்நாடு முழுதும் இதான் பேச்சா இருக்கு. அதுக்கு மோகன்ஜிக்கு மிகப்பெரிய பாராட்டு. மோகன்ஜியை பார்த்து கற்றுக்கணும். மோகன்ஜி ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தை சரியான முறையில் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. இல்லைன்னா இந்த படம் பத்தோட பண்ணுங்க. ஆனால் இப்போ பத்தில் ஒன்றா நிற்கிது. இது மோகன்ஜியோட புத்திசாலி. படமும் அங்கங்கே சில பஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. ஒரு முறை பார்க்கணும் படம். ஆனால் மோகன்ஜியோட புத்திசாலித்தனத எல்லா இயக்குநர்களும் கற்றுக்கணும். ஏன்னா இது போன்ற நிறையா படங்கள் வந்து அட்ரஸ் இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த படம் தனித்து நிற்கிதுன்னா அவரோட ப்ரொமோஷன். மோகன்ஜி ஸ்டார்டிங்கில் இருந்த இந்த படத்தை வந்து ஒரு கான்ட்ரவர்சி ப்ரொமோஷனல் ஏற்படுத்திருக்காங்க. அதனால் இந்த படம் வேறு மாதிரி பத்தோட பதினொன்றுன்னு இல்லாமல் பத்தில் ஒன்றா நிற்கிது. இந்த பத்தில் ஒன்றா நிறுத்த தெரிஞ்ச ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தெரியும். வியாபார ரீதியாக ஒரு படத்தை எப்படி கொண்டு போக முடியுன்றத நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க. வெறும் படம் மட்டும் எடுத்தால் போதாது, ப்ரொமோஷனல்ன்றது எவ்வளோ பெரிய முக்கியன்றத நாங்கள் தேட்டருக்கு போகும்போது தான் தெரியும். எல்லா தேட்டர்லேயும் மக்சல் பட்டிக்கொட்டி எல்லா தேட்டர்லேயுமே நல்ல க்ரௌடு. சூப்பர் சார். இந்த மாதிரி குறைந்த முதலீட்டு படங்கள் வெற்றி பெறுவது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்.